ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பொங்கல். நீங்களும் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம நோமர்ஸ் கில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிஎஸ் பவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பிளேயர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். கிராண்ட் மாஸ்டர் பிளேயர், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு கேர்ள் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அப்படி கூட சொல்லலாம். நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட் கேர்ள் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களோட கேம் பிளே பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னா பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்க்காக சர்வை பண்ணி விளையாடுவாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் இறங்குறாங்க. ஓ மை காட், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடும் இறங்கிட்டு இருக்கு. ஓ, என்ன பண்ண போகிறாங்களே அப்படின்னு தெரியல. நான் எனக்கு தெரியாது, நீங்களே இறக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பொறுப்பை படிச்சிட்டேன். சரி, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றது நீங்களும் பாருங்க. செம்மையாக விளையாடுறாங்க, வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க அப்படி கூட சொல்லலாம். கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில், என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா MP40+ ஷார்ட் கன் எல்லா கன்னுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்க. மாசாக இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கில் அடிச்சிட்டே இருப்போம், ஆனால் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு கூட நமக்கு வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் கில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் விழுந்துட்டு இருக்கு. ஓ மை காட், அங்கே இவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளோபல் பிளேயர் நம்மளை தவிர. நம்ம அப்போ ஒரு கில்லாவது கிடைக்காதான்ட்ட போத்துன்னு மேலேருந்து ஒத்துள்ளார். ஆஹா, என்ன ஒரு அதிசயம், 4 kill எடுப்பீவே சார், நமக்கு இந்த மாதிரி கில் எடுத்தால் தான் உண்டு. நீ எப்போ தான் ப்ரோ பிளேயர் ஆகிறதுன்னு தெரியல. நானும் ப்ரோ பிளேயர் ப்ரோ பிளேயர்னு சொல்கிறேன், நம்ப மாட்டானுங்க. இங்கே ஒருத்தவங்க நின்றுங்கன்னே ரந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு ஹெட்ஷாட் பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதையும் கில் எடுக்க வரா பற்றியாவன் திருட்டுக்குட்டி டேமிட். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னெலாம் கிடச்சிச்சு ஒரு வேலைக்கு. இவங்க கூட இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு நான் ஓடிட்டேன். ஓடிட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சர்ப்ரைஸ் கிடச்சிச்சு. சரி, இவங்க எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் ஒருத்தர் இருந்தாப்பில் எங்கள் மூணு பேரையும் வந்து நாக் அடிச்சிட்டான். மூணு பேரும் நாக் அடிச்சிது என்னாச்சு அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்கிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கில் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ப்ளே பண்ணாங்க, அவங்களோட ஸ்டோரிஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எதுக்காக அவங்க கிராண்ட் மாஸ்டர் போனாங்க, ஏன் இதுக்கு முன்னாடிலாம் போகல, யார் அவங்க, நிறைய பேரோட கேள்வி அதாக தான் இருக்கும். ப்ரோ பிவிஎஸ் பவி யார் ப்ரோ, உங்கள் லவர் தானே, உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. அது எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 400 சப்ஸ்கிரைபர் ரீச் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா என்னோட குட் ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்மேட்ஸ், ஓல்டு பிளேயர், அப்புறம் சீனியர் பிளேயர் அப்படி கூட சொல்லலாம். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டருக்கு போயிருக்காங்க. நிறைய தடி தூங்காமல் கண்ணு முழிச்சு அதுக்கப்புறம் வீட்டில் திட்டு வாங்கி காலேஜுக்கு போகாமல் அப்படி பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டருக்கு போயிருக்காங்க. நம்ம நோமர்ஸ் கில்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிராண்ட் மாஸ்டர் போயிருக்காங்க. எனிமி இருங்க, அடிச்சிடுறேன், எனிமி அடிச்சிட்டேன். ஓகே, உங்களுக்கு கிளியர் தரலாம். நம்ம கில்டுக்கு நோமர்ஸ் கில்டுக்கு போயிருக்காங்க, ஆனால் இவங்கள தான் மட்டும் ஹேக்கர் ஒன்றும் சொல்லாமல் இருக்கானுங்க. பசங்க எப்போ அதை எப்போ பவிய ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். எப்போ கூடிய சீத்தில் ஹேக்கர் சொன்னால் எனக்கு ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன், நெகட்டிவ் ப்ரொமோஷன் இருந்தால் தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளர முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேக்கர் சொல்லிட்டாங்க. மகேஷ் ஹேக்கர் சொல்லிட்டாருங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே ரித்திஷ் எல்லாருமே ஹேக்கர் சொல்லிட்டாங்க. என்னையுமே ஹேக்கர் சொல்கிறேன், நானே மிகப்பெரிய படு நூபு பிளேயர், என்னையுமே ஹேக்கர்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பவி பிவிஎஸ் பவியை பார்த்தீங்கன்னா எப்போ ஹேக்கர் சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கேம் பிளேயோ பார்க்கணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருட்டுக்குடி பற்றி என் கீழே திடிக்குச்சு. அவங்களோட நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பின் பண்ணுறேன். அதிகமாக கமெண்ட்ஸை வந்து எங்களோட கேம் பிளேயை பார்க்கணும் அப்படி நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட கேம் பிளே வந்து இன்றைக்கில் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். மாட்டு பொங்கல் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயரோட கேம் பிளே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணி அவங்களோட கேம் பிளே வேணுமா வேணாமா, அவங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டருக்கு புஷ் பண்ணி போனாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் பிளே வாங்கி கொடுத்துட்றோம். அவங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவங்களோட வாய்ஸ் மூலியமாகவே கொடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே லூட்டெல்லாம் அடிச்சாச்சு. அவங்க எப்படி கிராண்ட் மாஸ்டர் போனாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லுறேன். லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க நான் வந்து இன்வைட் பண்ணுவேன் லாஸ்ட் சீசனில், லாஸ்ட் கமெடி சீசன், லாஸ்ட் சீசன் எனக்கு எக்ஸாம் வச்சு நான் விளையாடுறதில்ல. லாஸ்ட் கமெடி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நான், லவர் பாய், அதுக்கப்புறம் மெஸ்ஸி, பிளாக்கின், அதுக்கப்புறம் ரித்திஷ், நாங்கள் நாலு பேருமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டருக்கு போயிருந்தோம். கிராண்ட் மாஸ்டருக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை இன்வைட்டே பண்ண மாட்டோம், தனியாக விட்டுருவோம், அதுக்கப்புறம் என்னை இன்வைட்டே பண்ண மாட்டேறீங்க, அதை பண்ண மாட்டேறீங்க அப்படின்ட்டு நானும் வந்து அடுத்த சீசன்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் போயே ஆகும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டருக்கு போயிருக்காங்க. வேறு லெவல் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு புடிவாதம் தான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிட்டாங்க. இப்பவுமே இது முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திணறுவாங்க. ஆனால் இந்த தடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. அதே மட்டும் இல்லாமல் பெஸ்ட் சர்வைவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நாங்கள் மூணு பேருமே செத்து போயிட்டா ஈஸியாக வந்து சர்வை பண்ணி டீமை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து திறமை இருக்குது. பார்க்கலாம் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா பூயா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன் இந்த ட்ரெய்லர் மாதிரி. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து MP40 லட்சத்தில் வந்து நாங்கள் மூணு பேருமே செத்து போயிட்டோம். ஸ்டார்டிங்லேயே ஒரு 30 பிளேயர் இருக்கும்போதே நாங்கள் வந்து செத்து போயிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மட்டுமே சர்வை பண்ணி பூயா அடிச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கூட சொல்லலாம் இல்லையா. கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டாங்க, எங்கே வளைஞ்சு 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 எனிமி கண்ணில் சிக்காமல் எனிமியை பார்த்துட்டு ஓட்டி 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 அந்த ஓடின கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா நீமோ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக நான் வந்து போட்டு காமிச்சிருந்தேன். ரைட் 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 லெஃப்ட் 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 கிழக்கு ஓடு 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 அப்படி இப்படி செம்மையாக இருந்து ஃபன்னாக இருந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் வச்சு கலாய்க்கிறதுனா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிமோடியில் லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிட்டு இருந்தது. நாங்கள் எல்லாருமே செத்து போயிட்டோம். அது எங்கே பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வேறு ஒரு இடத்துல பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எனிமி. அதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியவே இல்லை. இப்படி போனால் அங்கே அடிப்பானுங்க, இப்படி போனால் அங்கே அடிப்பானுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து செமையாக வந்து கலாய்ச்சி விளையாண்டுருந்தோம். எனிமி வந்துட்டுருக்கான். ஓகே ஹெட் ஷாட் இந்த பக்கத்தில் நீ அடிக்கிற டேமி இது வரையிறு நின்று மண்டே காமி மண்டே மண்டே காமி மண்டே காமி இது வரையிறு காமி 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 செல்ல குட் டீ ஆடிச்சு போட போட ஹெட் ஷாட் சாம வேறு லெவல் பேசு போட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ கிளம்படா நீ கதையை சொல்லு. ஓகே பார்த்தீங்கன்னா இனிமோட்டிவில் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடந்தது. அப்போ அது பார்த்தீங்கன்னா எங்கள் நான் எங்கள் டீமேட்ஸ் எல்லாமே செத்து போயிட்டோம். பவி மட்டும்தான் அழகாக இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் நானும் பிளாக் இன் வந்து கலைச்சிட்டு இருந்தோம். லெஃப்ட் 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 எனிமி 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 ஒரு வர அப்படின்னு சொல்லி வந்து கலச்சு செம்மையாக கலைச்சிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னாலே ஓடிப்பிட்டு சர்வே பண்ணி இது பண்ணுவாங்க. அதனால் வந்து எப்படியாவது சர்வே பண்ணி ஏன்னா மைனஸ் ஆச்சுன்னா 60 மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆச்சுன்னா 10 தான் ப்ளஸ் ஆகும். அதுவும் புயா அடித்தா மட்டும்தான் ப்ளஸ் 10 ஆகும். அதுவும் கில் அடிச்சிருக்கணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் ஆகும். ஸோ அதனால் தான் கிராண்ட் மாஸ்டரோட அதோட ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அது ட்ராபேக் தமிழ் என்னன்னு தெரியப்பா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் புயா அடிப்போமா, 12 பேர் அலைவு 6 கில் அடிச்சிருக்கோம், அவங்க எத்தனை கில் அடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணுமா. பொறுத்திருந்த பாருங்கள் லாஸ்ட்டில் எத்தனை கில் அடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. வேறு லெவலில் வந்து கில் அடிச்சிருக்காங்க, நம்மளோட அதிகமாக கில் அடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா ஒரு அதிசயமாக இருக்குது, ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு விளையாடுதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு பாட்டு போட்டு விடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே பாட்டு பாடுறதுக்கு யாரும் திட்டாதீங்க மனசுக்குள்ளே, மறக்காமல் இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5K லைக்ஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேக் பண்ணது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி அவங்களோட கேம் ப்ளே வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் ஓ அடடா நமக்கு ஒரு கீழே கூட கொடுக்க மாட்டானுங்களே, இங்கே ஒருத்தர் நீண்டுட்டு இருக்கான் அவனையாவது அடிச்சு மூடு ஹெட்ஷாட், நம்ம அடிச்சா ஹெட்ஷாட் தான் அடிப்போம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 7 கிலோ அடிச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 10 பேர் அலைவாக இருக்காங்க. யாருக்கு அந்த 10 கிலோ 8 கிலோ 8 பேர் தானே, ஓமை கார் 8 நாங்கள் 3 பேர் மீது 5 பேர் தான் இருக்காங்க. 5 கிலோமே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் முடியாது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் கிளைமாக்ஸ் வந்துட்டோம், கிளைமாக்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் முடியறதுக்கான சமயம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கிலோ எடுத்துட்டாங்க அவங்க. ஏழபிள்யூ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் மிகப்பெரிய ஒரு ப்ரோ பிளேயர் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறதா மிகப்பெரிய ஒரு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ப்ளே பண்ணி அப்புறம் ஆடி போட ஒரு ஓஸ் ஒரு கில் அடிச்சு ஒரு மூப்பு குட்டி போடுது கில் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கில் அடிக்கிறது இனிமே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அது எங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, என்ன நடக்க போதுனே தெரியல. ஓகே போகலாம் கிட்ட இனிமே கிட்ட போயிட்டு இருக்கான், பிவிஎஸ் போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதை போல் வந்து பார்த்தீங்கன்னா நானும் போய் அடிப்படா அப்படின்னு கிட்ட போய் அடிக்கலாம் போகும்போது ஆல்ரெடி அங்கே நாக் பண்ணி வச்சிருக்காங்கப்பா மேலே டேமிட்டு. இவன் எப்படி மேலே ஏறனா தாய் விட மாட்டேன்டா ஒன்னே அப்பா அப்பா வேறு லெவலில் குளோவால். இதுக்கு முடியலாம் குளோவால் போடுறதுக்கே அவங்க தடுமாறும் தடையெல்லாம் குளோவால் வேறு லெவலில். எவனை ஓடிக்க மாட்டான், நான் செத்தலை மரணம் அவனை அடிக்க விட மாட்டேன். அடி அடுறா அடி டே 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 அட யாருறான் என்னையே அடிச்சுக்கினேக்கிறான் அவன் டே இறாங்க கைஸ். நீங்கள் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீல் பண்ணிட்டு அடபடியாக போனீங்கன்னா அவங்கள சாவடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணாமல் போனால் இப்படி தான் மண்டிலே விழும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நாக் ஆகிட்டேன். அடுத்து இவர் பாம்பு போட்டப்பில் இவரை பார்த்தீங்கன்னா போட்டு நாக் ஆகிட்டாங்க. அச்சோ புயா மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கத்தினே இருந்தாங்க. இப்போ எப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் கைஸ். சீக்கிரம் ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இவங்க கையில் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு கண்டு தான் இருக்குது. என்ன நடக்க போகுது, ஓ புயா மிஸ் ஆகிடுமா, கிராண்ட் மாஸ்டர் பிளேயருக்கு மைனஸ் ஆகிடுமா, என்ன நடக்கும். பாம்பு பாம்பா வீசுகிறாங்க, அவன் அடிச்சுட்டு ஷார்ட் கன்று ரெண்டு புல்லட்டில் வச்சு அடிச்சுக்கணும் கேட்குறான். யாரையா அவன்
டாமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருக்கலாம். அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குளுவால போட்டு ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கான எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லியாச்சு அவங்ககிட்ட. அவங்களும் அதே மாதிரி ஒரு குளுவால போட்டாங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஏகேவும் பார்த்துட்டு கையில் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய டேமேஜ் கொடுத்துட்டாங்க கூட. பார்க்கலாம் இங்கே கையில் ஷார்ட் கன்னு கிடச்சிடுத்து ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிட்டு அடிக்கங்க அப்படின்னு சொன்னேன். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கவே என்ன மாதிரி நடக்க போகுது. இன்னும் 30 seconds தான் இருக்குது. என்ன நடக்க போகுது? டிக் டிக் திகில் திகில். பூயா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பூயா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? பூயா வருமா வராதா? பூயா ஐயோ ஒரு புல்லட் வேஸ்ட் ஆகிடுச்சு. புல்லட் இல்லை. ஓ மை காட் வேற லெவல். சூப்பர் கிரேட் 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 வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். கை தட்டுங்க கைஸ். வேற லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு 9 kills அடித்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம தான் பாராட்டணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். டாப் 1 குளோபல் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கைஸ், பை பை. சி யூ. லவ் யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை பை. சி யூ. லைக் 5K லைக்ஸ் பண்ணிவிடுங்க. போகிறதுக்கு முன்னாடி